அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க இன்னைக்கு நாம செய்ய போறோம். ஸ்கூல் விட்டு ஈவினிங் டைம்ல பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, அந்தங்களுக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்ப வந்து முட்டை மேகி தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள வாங்க பாக்கலாம். முட்டை மேகி செய்ய தேவையான பொருள் எல்லாம் என்னன்னு பாத்துடலாம். முட்டை நூடுல் செய்ய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை உடச்சு ஊற்றிக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். முட்டையை நல்லா பொரிச்சாச்சு. இப்போ வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். மூணு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நைஸாக கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கலாம். பொரிச்சு வச்ச முட்டையில் பாதி முட்டையை சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு மட்டும் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டையில் உப்பு போட்டு பொரிச்சிருக்கோம். மேகிலையும் மேகி மசாலாவிலையும் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நாலு பாக்கெட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். யிப்பே நூடுல்ஸில் உள்ள மசாலாவை பிரித்து இப்போ அந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸை வந்து பாடம் பண்ணி சேர்த்துருக்குறாங்க, உப்பு சேர்த்துருக்குறாங்க, காரத்தூள் எல்லாமே சேர்த்துருக்குறாங்க. இன்னும் நிறைய பொருள் நமக்கு சேர்த்துருக்காங்க. இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ மேலே மசாலா தூக்கிக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். பொரிச்சு வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து எப்பி மேகி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். முட்டை சேர்த்து உப்பு மேகி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கம்ம கம்மக்கும் வாசனையோட நல்லா சுட சுட்டா இருக்கு. இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. வாயை ஊறிக்கிட்டே இருக்கு, வேற சுட சுட இருக்கிறதுனால வாயை வேற ஊறுது. சாம டேஸ்டியா. அப்படியே சுட சுட நூடுல்ஸ் வேற லெவல்ல இருக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி பிள்ளைங்க வந்துட்டு ஈவினிங் டைம்ல ஸ்கூல் விட்டு வரும்போது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா இந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஈவினிங் டைம்ல அப்படியே சுட சுட முட்டையை சேர்த்து இந்த யுப்பி நூடுல்ஸ் மேகி செய்யும் போது அப்படியே கமகமுக்கு வாடையோட அப்படியே சுட சுட அவ்வளோ டேஸ்டா இருக்கு, சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கு, நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்து உங்க பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாரும் பார்க்கணும்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம வில்லேஜ் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோல, ஹெல்த்தியான வீடியோல சந்திக்கலாம். பாய்.